हरे कृष्ण। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। हरे कृष्ण। பகவத்கீதை உண்மையறிவில் பகவத்கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பகவத்கீதை உண்மையறிவில் அத்தியாயம் 9, மிக ரகசியமான அறிவு. பகவத்கீதை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். அத்தியாயம் 9, மிக ரகசியமான அறிவு, பதம் 14, பதம் 16, பதம் 14, அத்தியாயம் 9, மிக ரகசியமான அறிவு, பதம் 14, சாப்டர் 9, டெக்ஸ்ட் 14, 9.14. அத்தியாயம் 9, மிக ரகசியமான அறிவு, பதம் 14, 14. நான் ஸ்லோகத்தை சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் திருப்பி சொல்லலாம். சததம் கீர்த்தயந்தோ மாம், சததம் கீர்த்தயந்தோ மாம், நித்யயுக்தா உபாசதே. வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் சததம், எப்போதும், கீர்த்தயந்த, கீர்த்தனம் செய்தபடி, மாம், என்னை, யதந்த, முழுதும் என்று, ச, மேலும், திருடவிரதா, திடமான உறுதியுடன், நமஷ்யந்த, வந்தனை செய்தபடி, ச, மேலும், மாம், என்னை, பக்தியா, பக்தியுடன், நித்தியயுக்தா, நித்தியமாக ஈடுபடுகின்றனர், உபாசத்தை, வழிபாட்டில். மொழிபெயர்ப்பு பொருளுரை. ஜாய் ஸ்ரீ பிரபுபாதி கி ஜாய். எப்போதும் எனது புகழை கீர்த்தனம் செய்து கொண்டு, திடமான உறுதியுடன் முயன்று கொண்டு, எனக்கு வந்தனை செய்தபடி இந்த மகாத்மாக்கள் பக்தியுடன் நித்தியமாக என்னை வழிபடுகின்றனர். பொருளுரை. ஒரு சாதாரண மனிதனை முத்திரை குத்துவதன் மூலம் மகாத்மாவை உற்பத்தி செய்ய முடியாது. அவரது அறிகுறிகள் இங்கே விளக்கப்பட்டுள்ளன. மகாத்மா புருஷோத்தமரான முருந்தர் கடவுள் ஸ்ரீகிருஷ்ணரின் புகழை கீர்த்தனம் செய்வதில் எப்போதும் ஈடுபட்டுள்ளார். அவர் வேறு எதையும் செய்வதில்லை. அவர் எப்போதும் பகவானை புகழ்வதிலேயே ஈடுபட்டுள்ளார். வேறு விதமாக கூறினால், அவர் அருவவாதி அல்ல. புகழ்வது என்ற கேள்வி எழும்போது ஒருவன் பரமபுருஷரை, அவரது புனித நாமம், அவரது நித்திய ரூபம், அவரது திவ்யமான குணங்கள் மற்றும் அவரது விசேஷமான லீலைகளை கொண்டு புகழ வேண்டும். ஒருவன் இவை அனைத்தையும் புகழ வேண்டும். எனவே மகாத்மா என்பவர் பரமபுருஷ பகவானிடம் பற்றுடையவராக இருப்பார். பரமபுருஷரின் அருவநிலையில், அதாவது பிரம்மஜோதியில் பற்றுதல் உடையவர் பகவத்கீதையில் மகாத்மாவாக விவரிக்கப்படவில்லை. அத்தகையவர் அடுத்த பதத்தில் வேறு விதமாக விளக்கப்படுகின்றனர். ஒரு மகாத்மா ஸ்ரீமத் பாகவதத்தில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளபடி, விஷ்ணுவை பற்றி கேட்டல், பாடுதல் கொண்ட பக்தி தொண்டின் பல்வேறு செயல்களில் எப்போதும் ஈடுபட்டுள்ளார். அவர் தேவர்களின் தொண்டிலோ, மனிதனின் தொண்டிலோ ஈடுபடுவதில்லை. இதுவே பக்தி. சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணு மற்றும் ஸ்மரணம், பகவானை நினைவு கொள்ளுதல், அத்தகு மகாத்மாவின் இறுதி இலக்கு. 5 திவ்யமான ரசங்களில் ஏதேனும் ஒன்றில் பரமபுருஷ பகவானுடன் உறவு கொள்வதே ஆகும். அந்த இலக்கை அடைவதில் அவர் திடமான உறுதியுடன் உள்ளார். அந்த வெற்றியை அடைவதற்காக அவர் தமது மனம், உடல், பேச்சு என எல்லாவற்றையும், எல்லா செயல்களையும் பரமபுருஷரான ஸ்ரீகிருஷ்ணரின் தொண்டில் ஈடுபடுத்துகிறார். இதுவே முழுமையான கிருஷ்ண உணர்வு என்று அழைக்கப்படுகின்றது.
பக்தி தொண்டில் விரதா என அழைக்கப்படும் சில செயல்கள் உள்ளன. பிறையின் 11 நாளான ஏகாதசி என்றும் பகவானின் அவதார நாட்களிலும் இந்த விரதங்கள் பின்பற்றப்படுகின்றன. திவ்யமான உலகில் புருஷோத்தமரான முழுந்தர் கடவுளுடன் உறவு கொள்வதில் கருத்துள்ளவர்களுக்காக பெருமாச்சாரியர்கள் இந்த விதிகளை எல்லாம் வகுத்துள்ளனர். மகாத்மாக்கள் இந்த விதிகளை மிகுந்த கவனத்துடன் கடைபிடிப்பதால் விரும்பிய பலனை அடைவது உறுதி. இந்த அத்தியாயத்தின் 2 பதத்தில் விளக்கியபடி இந்த பக்தி தொண்டு எளியது மட்டுமல்ல, மகிழ்ச்சியான மனதுடன் நிறைவேற்றப்படக்கூடியதுமாகும். மிக கடுமையான தவங்களுக்கும் விரதங்களுக்கும் அவசியமில்லை. திறமை வாய்ந்த ஆன்மீக குருவால் வழிநடத்தப்பட்டு குடும்பஸ்தானாகவோ பிரம்மச்சாரியாகவோ சன்னியாசியாகவோ எந்த நிலையிலும் ஒருவன் பக்தி தொண்டில் வாழ முடியும். உலகின் எந்த பகுதியிலும் எந்த நிலையிலும் அவன் பரமபுருஷ பகவானுக்கு பக்தி தொண்டாற்ற முடியும். விதமாக அவன் உண்மையான மகாத்மா ஆகலாம். மொழிபெயர்ப்பு நான் வாசிக்கிறேன், எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு திருப்பி சொல்லுங்க. எப்போதும் எனது புகழை கீர்த்தனை செய்து கொண்டு திடமான உறுதியுடன் முயன்று கொண்டும் எனக்கு வந்தனை செய்தபடி இந்த மகாத்மாக்கள் பக்தியுடன் நித்தியமாக என்னை வழிபடுகின்றனர். ஓம் அஜ்ஞானதிமிரந்தஸ்ய ஜ்ஞானாஞ்சனஶலாகய சக்ஷுருன்மீலிதம் மேன தஸ்மை ஸ்ரீகுரவே நமஃ. நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரஸ்தாய பூதலே ஸ்ரீமதே பக்திவிதாந்த ஸ்வாமினிதி நாமினே நமஸ்தி சாரஸ்வதி தேவி கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஸ்சாத்ய தேசதாரிணே ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதார சபதி கௌர பக்த பிருந்த. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா. இந்த ஸ்லோகம் 9 அத்தியாயம் 14 ஸ்லோகம். சததம் கீர்த்தயந்தோ மாம் இதந்தஸ்ச திடம்ரதா நமஸ்யந்தஸ்ச மாம் பக்த்யா நித்ய யுக்த உபாசதே. இதில் பகவான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு தூய பக்தராக இருக்கக்கூடியவர், மகாத்மா என்று அழைக்கப்படக்கூடிய தூய பக்தராக இருக்கக்கூடியவர் எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்கிறார். அதாவது தூய பக்தராக இருக்கக்கூடியவர் எப்போதும் பகவானுடைய புகழை கீர்த்தனை செய்து கொண்டு திடமான உறுதியுடன் முயன்று கொண்டு, எதந்தஸ்ச திடப்ரதா முயன்று கொண்டு திடமான, அதாவது பக்தி சேவை செய்வதற்கு அவரால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த முயற்சியிலே அவர் தளரமாட்டார். அந்த மாதிரி எப்போதும் அவர் பக்தி தொண்டிலே ஈடுபட்டிருப்பார். பிறகு நமஸ்யந்தஸ்ச மாம் பக்தியா, நமஸ்யந்தஸ்ச மாம் பக்தி அப்படின்னா எப்போதும் பகவானுக்கு தன்னுடைய வந்தனைகளை சமர்ப்பணம் பண்ணிட்டே இருப்பார். பிறகு உபாசத்தை, நிச்சயுக்தோ உபாசத்தை, எப்போதும் பகவானை வழிபடுறதுல மிகவும் குறியாக இருப்பார். அதாவது ஒரு மகாத்மா இந்த 4 செயல்கள் அவரிடம் இருக்கும், அந்த 4 பக்தி சேவைகள் அவர் எப்போதுமே செய்த வண்ணம் இருப்பார். அவர் தான் மகாத்மா. மகாத்மானா யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சுருக்கமாக ஒரு பகவானுடைய தூய பக்தர், எந்த களங்கமும் இல்லாத மிக தூய பக்தர், பக்தியிலே உயர்ந்த நிலையில இருக்கக்கூடியவர். அதாவது சரித்திரத்துல நிறைய தூய பக்தர்கள் இருந்திருக்காங்க. அவங்கெல்லாம் தங்களுடைய வாழ்க்கை மூலமாக ஒருவர் பக்தி சேவையில எப்படி ஈடுபடணும், தன்னுடைய வாழ்க்கையில பக்தியை எப்படி முக்கியமா கருதணும் அப்படிங்கிறத உதாரணம் அமைச்சிட்டு போயிருக்காங்க. இப்ப உதாரணத்துக்கு பிரஹ்லாத மகாராஜா, பிரஹ்லாதர் இருக்கார். பிரஹ்லாதர் யார், ஹிரண்யகசிபுவுடைய மகன். பிரஹ்லாதரை காப்பாற்றுறதுக்காகத்தான் பகவான் நரசிம்மதேவர் அவதாரம் பண்ணார். இப்போ இந்த மாதத்தினுடைய இறுதியிலே பகவான் நரசிம்மதேவருடைய அவதார தினம் வருது. அதனால் அதை ஒட்டி நம்ம பகவான் நரசிம்மதேவரை பற்றியும் பிரஹ்லாதரை பற்றியும் பிரஹ்லாதருடைய உபதேசங்களை பற்றியும் எல்லாம் நம்ம நிறைய பார்க்கலாம். நிறைய உபதேசங்கள் பண்ணியிருக்கார். அப்போது பிரஹ்லாதருடைய வாழ்க்கையில் சுருக்கமாக என்ன சொல்லி பார்த்தோம்னா, அவர் எல்லா சூழ்நிலையிலையும் பகவானை மறக்காதவாறு இருந்தார். எவ்வளோ கடுமையான சூழ்நிலை சந்திச்சார். அவருடைய சொந்த தந்தையே அவரை கொல்றதுக்காக பலவிதமான முயற்சிகள் பண்ணுறார். ஆனால் எல்லா சூழ்நிலையிலையும் பிரஹ்லாதர் பகவானை நினைத்த வண்ணம் இருக்கார். பக்தியிலிருந்து துளி அளவுக்குள்ள அவர் விலகி போகலை. இதுதான் பிரஹ்லாதருடைய குணம். அவருடைய வாழ்க்கையை படிக்கும்போது நமக்கு ஆஹா,
எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையிலையும் பிரல்லாதர் பக்தி பண்ணியிருக்கார், பகவானை நினச்சிருக்கார். அப்போது அந்தளவுக்கெல்லாம் கஷ்டம் நமக்கு பகவான் கொடுக்கலையே, அந்தளவுக்கெல்லாம் நமக்கு இக்கட்டான சூழ்நிலையில் பகவான் வைக்கலையிலே, அப்போது நம்ம பக்தியில் எவ்வளோ உறுதியாக இருக்கணும். அப்படி கஷ்டத்தில் இருந்த பக்தர்கள்லாம் பகவானை மறக்காதவாறு பகவானை நினச்சிட்டே இருந்தாங்க, பகவான் நாமத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ நம்ம எப்படி பக்தி கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வைராக்கியம் வருது இல்லையா. அதனால் பாகவதத்தில் இந்த மாதிரி பக்தர்களை பற்றி வர்ணனை எல்லாம் நிறைய இருக்குது. அப்படிப்பட்ட பிரலாதர் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றாரு, அதை இதோட நம்ம சேர்த்து பார்க்க போறோம். என்ன அப்படின்னு சொல்றாருன்னா, இப்போ இங்கே பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, சததம் கீர்த்தயந்தோமாம் எதஞ்சஸ்ச திருடபிரத நமஸ்யந்தஸ்யமாம் நித்திய பக்த நித்தியுக்த உபாசனை, நாலு விஷயங்கள் எப்போதும், அதாவது பகவான் நாமத்தை உச்சரிச்சுட்டு இருப்பாங்க, பிறகு உறுதியாக முயற்சி பண்ணுவாங்க பக்தி சேவையில் ஈடுபடுறதுக்கு, பிறகு எப்போதும் பகவானுக்கு வந்தனங்கள் சமர்ப்பிப்பாங்க, பகவானை வழிபடுவாங்க, பக்தர்களுடைய குணம். அப்போ ஒரு இதெல்லாம் பக்தி சேவை. இதை எல்லாத்தையும் சுருக்கமாக பிரல்லாதர் தூய பக்தி சேவைனா என்ன அப்படின்னு சொல்லி சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம். அதாவது ஒருவர் பகவானுடைய பக்தி சேவையில் ஈடுபடக்கூடிய அந்த நிலை, அந்த தூய பக்தி சேவை எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ இங்கே பொருளுரையிலையும் சில பிரபுபாதை இதை விளக்கம் கொடுத்துருக்கார். தூய பக்தி சேவைனா என்ன அப்படின்னா, அவரிடத்துல என்ன காணப்பட முடியும் அப்படின்னா, ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணுஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம். ஒன்பது விதமான பக்தி சேவைகள் இருக்கு, ஒன்பது விதமான பக்தி சேவைகள். அதில் குறிப்பாக இப்போ வரிசையாக ஒன்றா பார்த்தோம்னா, ஸ்ரவணம்னா பகவானுடைய நாமத்தை கேட்கிறது, கீர்த்தனம்னா பகவானுடைய நாமத்தை உச்சாரணம் பண்ணுறது பாடுறது, ஸ்ரவணம் கீர்த்தனம் இந்த ரெண்டும் செய்தோம் அப்படின்னா பகவானுடைய நினைவு, விஷ்ணு ஸ்மரணம் ஸ்ரவணம் கீர்த்தனம் மூன்றாவது விஷ்ணு ஸ்மரணம் பகவானை நம்ம நினைக்க முடியுது மூணாவது விஷ்ணு ஸ்மரணம், பிறகு பாத சேவனம் பகவானுடைய பாத சேவையில் ஈடுபடக்கூடியது பகவானுடைய அது பாத சேவனம், பிறகு அர்ச்சனம் அர்ச்சனம்னா பகவானுடைய வழிபாட்டிலே ஈடுபடக்கூடிய அந்த சேவை. இப்போ சில பேர் விக்கிர வழிபாட்டில் கோயில்களில் விக்கிர வழிபாட்டில் ஈடுபடலாம், வீடுகளில் பகவானுடைய படங்களை வச்சு பகவானை வழிபடுறாங்க நிறைய பேர். அப்போது அர்ச்சனம் வந்தனம் அப்படின்னா, வந்தனம்னா என்ன, பகவானுடைய புகழ் பாடுறது. இப்போ பாகவதத்திலையும் மற்ற சாஸ்திரங்களையும் நிறைய பக்தர்கள் பகவானை பற்றி புகழ் பாடியிருக்காங்க, பகவானுடைய நாமம் குணங்கள் லீலைகள் எல்லாத்தையும் ரூபத்தை பற்றி எல்லாம் நிறைய பாடியிருக்காங்க, அதெல்லாம் வந்தனம். பிறகு அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம், தாசியம்னா பகவானுக்கு சேவகனாக இருந்து பக்தி சேவை செய்வது, சக்கியம் பகவானுக்கு நண்பனாக இருந்து பக்தி சேவை செய்வது, ஆத்ம நிவேதனம் தன்னையே பகவானுக்காக எல்லாவற்றையும் பகவானுக்காக அர்ப்பணிக்கிறது இது ஆத்ம நிவேதனம். இந்த மாதிரி ஒன்பது விதங்கள்ல பகவானுக்கு பக்தி சேவை செய்யலாம். இதில் சில பிரபுபாதர் சொல்றார், ஏதாவது ஒன்றாவது ஒருவர் தனது வாழ்க்கையில ஈடுபடணும், குறிப்பாக இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா ஸ்ரவணம் கீர்த்தனம் இந்த ரெண்டும் மிக மிக முக்கியமானது. அதாவது பிரலாதர் தொடர்ந்து என்ன சொல்றார் அப்படின்னா, ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணுஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாசம் சக்கியம் ஆத்மநிதி தினம் இதி பும்சார்பிதா விஷ்ணு பக்தி சென்னவ லக்ஷணம் கிரியேத பகவத் யத்யா தன்முன்னி அதீதம் உத்தமம். யார் ஒருவர் அதீதம் உத்தமம் அப்படின்னா, யார் ஒருவர் இந்த ஒன்பது விதமான பக்தி சேவையில் ஒருவர் ஈடுபடுகின்றாரோ அவர் மிக உயர்ந்த பக்தி நிலையில் இருக்கிறதா அர்த்தம். பிரபுபாதா ஒரு இடத்துல சொல்றாரு என்னன்னா, நம்ம ஒன்பது பக்தி சேவையில் ஈடுபடலைன்னாலும் குறைந்தபட்சம் ஒரு பக்தி சேவையிலையாவது ஈடுபடலாம், குறிப்பாக ஸ்ரவணம் கீர்த்தனம் பகவான் நாமத்தை உச்சாடனம் பண்றது, பகவான் நாமத்தை கேட்கறது, இது மிக தூய பக்தி சேவையில வரக்கூடியது. அதனால ஒரு பக்தருடைய அடையாளம் என்ன அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பகவத்கீதையில பாக்குறோம். அந்த பக்தருடைய அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒருவர் பகவான் நாமத்தை, அந்த பக்தர் பகவானுடைய நாமத்தை உச்சாடனம் பண்ணுவார், பகவானுடைய நாமத்தை கேட்பார், இதுதான் முதல் அறிகுறி. என்ன இந்த அறிகுறி ஒரு பக்தரிடத்துல பார்க்க முடியும். இந்த அறிகுறி மிக முக்கியமான விஷயமா அந்த பக்தர் கருதுவார். பகவான் நாமத்தை சொல்லாம அவரால் இருக்க முடியாது, பகவான் நாமத்தை கேட்காம அவரால் இருக்க முடியாது. ஏன்னா இந்த பகவானுடைய நாமமும் இந்த பகவானுடைய நாம உச்சாடனமும் அவருக்கு அவ்வளோ சந்தோஷத்தை தரும். அவர் செயற்கையாக அது பண்ணலை, சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு, அதனால நம்ம இதை செய்யணும், இது கண்டிப்பாக இதை செய்யலைன்னா நம்ம பக்தராக மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டாயத்தில் அவர் சொல்ல மாட்டார். இந்த பக்தர் எப்படி செய்வார் அப்படின்னா, அவர் அந்த பகவான் நாமத்தை சொல்றதுனால அவ்வளோ சந்தோஷம் அடைவார்.
இப்ப நம்ம எல்லாம் பகவான் நாமத்தை சொல்றோம், கண்டிப்பா பகவான் நாமத்துல சுவை இல்லாம நம்ம சொல்ல மாட்டோம். நமக்கு முழுமையா சுவை வரலைனாலும் கொஞ்சம் கொஞ்சம் சுவை இருக்கு. சுவை வருவதற்கு முன்பாக நமக்கு அந்த பகவான் நாமத்தை சொல்றதுல கொஞ்சமாவது பலனை பாக்குறோம். என்ன பலனை முக்கியமா பாக்குறோம்? நம்மகிட்ட இருக்கக்கூடிய களங்கங்கள்லாம் விலகுது இல்லையா? எவ்வளோ களங்கங்கள் இருக்கு நம்ம இதயத்துல, எவ்வளோ அந்தஸ்தோஹிய பத்ராணி, எவ்வளோ களங்கங்கள் நம்ம இதயத்துல இருக்கு. அப்ப பகவான் நாமத்தை சொல்றது மூலமா ஒருத்தர்கிட்ட இருந்து இருக்கக்கூடிய இந்த களங்கங்கள்லாம் விலகிறத நம்ம கண்டிப்பா பார்க்கணும். நம்ம ஒவ்வொருத்தரும் பகவான் நாமத்தை சொல்றவங்க, இதை பார்க்காதவங்க யாரும் கிடையாது. அப்போ அந்த பலனை பார்க்கறோம். அப்போ இதே தூய பக்தர்கள், நல்ல முதிர்ச்சி அடைந்த பக்தர்கள், தூய பக்தர்கள்னா நான் சொல்றது உடனே நீங்க உடனே தூய பக்தர்கள் அவுட் ஆஃப் வேர்ல்டு அதர் வேர்ல்ட்லி அப்படின்னு சொல்லி நினைக்க கூடாது. நம்ம பக்தர்கள்லயே நிறைய தூய பக்தர்கள்லாம் இருக்காங்க, நிறைய பக்தர்கள்லாம் இருக்காங்க, வாழ்ந்துட்டு இருக்காங்க, எவ்வளவு பேர் இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி தூய பக்தர்களா, நல்ல பக்தர்களா இருக்கக்கூடியவங்க இந்த பகவான் நாமத்தை சொல்றதுல அவ்வளவு சந்தோஷம் அடைவாங்க, அவ்வளவு சந்தோஷம் அவங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இது அவ்வளவு தூய்மைப்படுத்தக்கூடியது, இந்த பகவான் நாமம் அவ்வளவு சந்தோஷத்தை தரக்கூடியது. அப்போ அந்த நிலையில இருப்பாங்க அந்த பக்தர்கள், பக்தியில முதிர்ச்சி அடைஞ்சவங்க. ஆரம்பத்துல நம்ம பகவான் நாமத்தை சொல்லும் போது நம்ம களங்கங்கள் போகுது, கண்டிப்பா இது யுக தர்மம் அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறோம். நாம் தூய்மை அடைகிறதுக்காக இந்த பகவான் நாமத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறோம், பகவான் நாமத்தை சொல்றோம். ஆனா படிப்படியா அந்த பகவான் நாமத்தை சொல்லிட்டு வரும்போது நம்ம பெரிய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அடைய முடியும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பக்தர்னால பகவான் நாமத்தை சொல்லாம இருக்க முடியாது. அப்படித்தான் மிகச்சிறந்த பக்தர்கள்லாம் இருந்திருக்காங்க. இந்த பகவான் நாமத்தை சொல்ல வச்சுதான் சில பிரபுபாதா எல்லாருக்கும் உலகம் முழுமைக்கும் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இந்த பகவான் நாமத்தை கொடுத்து அத்தனை பேரையும் பக்தர்கள் ஆக்குனார். 1965 சில பிரபுபாதா அமெரிக்கா போன போது அவர்கிட்ட ஒண்ணுமே கையில கிடையாது, வெறும் 40 ரூபாய் மட்டும்தான் இருந்தது அவர்கிட்ட, வெறும் கையில 40 ரூபாய். பிறகு 2-3 ட்ரங்க் பெட்டி கொண்டு போறாரு. அவர் கல்கத்தால இருந்து ஜலதூதா கப்பல்ல கிளம்புறாரு. கல்கத்தா ஜலதூதா பெங்கால் பே ஆஃப் பெங்கால் அப்படியே கிராஸ் ஆகி அப்புறம் இங்க கொச்சின் வர்ற போது அங்கே ட்ரங்க் பெட்டியில எல்லாமே லோட் ஆகுது, புக்ஸ் எல்லாம். அப்புறம் அங்கிருந்து அப்படியே கப்பல் கிளம்பி 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 2 மாசம் பிரயாணம் பண்ணி அப்புறம் பாஸ்டன் நியூயார்க் போய் சேர்றாரு. அப்புறம் அவ்வளோ கஷ்டப்பட்டு பிரயாணம் பண்ணி போறாரு. அவர் கையில ஒண்ணுமே கிடையாது, வெறும் 40 ரூபாயும் வெறும் கொஞ்சம் பாகவதம் கொண்டு போறார். ஏன்னா அங்கே போய் எல்லாருக்கும் என்ன சொல்ல, பாகவதம் முதல் காண்டம் மட்டும்தான் அப்போ இருந்து, இப்போ நம்மகிட்ட 12 காண்டங்கள் இருக்கு, அப்போ முதல் காண்டம் ஒன்று தான் இருந்தது. அப்போ அங்கே சில பிரபுபாதம் போன போது அங்கே யாரையுமே தெரியாது, ஜஸ்ட் ஒரே ஒரு ரெஃபரன்ஸ் ஒருத்தர் இருந்தார். யார்? சில பிரபுபாதாவுக்கு நண்பருக்கு ரொம்ப தூரத்தில் தெரிஞ்ச ஒருத்தருடைய மகன் அங்கே இருந்தார், அவர் ஸ்பான்சர் பண்ணியிருந்தார். அதனால அவர் மூலமா நேராக போய் அங்கே போய் சந்திக்கிறார். அங்கே வெறும் 1-2 வாரங்கள் மட்டும்தான் இருக்கார். அதன் பிறகு சில பிரபுபாதா அங்கேருந்தும் கிளம்பி நேராக நியூயார்க், அவர் பென்சில்வேனியாவில் இருந்தார், ஆனால் அங்கேருந்து கிளம்பி நேராக பிரபுபா நியூயார்க் போயிட்டார். நியூயார்க்கில் யாருமே கிடையாது, ஒருத்தரும் கிடையாது. முத ஒரு யோகா ஸ்டூடியோவில் தங்குறாரு. யோகா ஸ்டூடியோவில் தங்கி அங்கே சும்மா ஒரு கெஸ்டாக இருக்கார். சும்மா கொஞ்ச நாளைக்கு அங்கே யோகா பயில்றதுக்கு நிறைய பேர் வர்றாங்க. அதுலேருந்து ஒரு சில பேருக்கு அறிமுகமாகி பிறகு சில பிரபுபாதா என்ன செய்கிறாருன்னா, முதல்ல பிரபுபாதாவுக்கு பகவான் நாமத்தின் மேலே உறுதியான நம்பிக்கை. பிரபுபாதா என்ன இருந்தது அப்படின்னா, வேற சொத்தோ வேற வேற பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸோ இல்லை பெரிய பின்னாடி பின்பற்றி வர்ற கூட்டமோ எதுவுமே கிடையாது. அவர்கிட்ட இருந்தது பகவான் மேல் உறுதியான நம்பிக்கை, பகவான் நாமத்தின் மேல உறுதியான நம்பிக்கை. அதனால பிரபுபாதா என்ன செய்கிறார் அப்படின்னா, நியூயார்க்கில் அப்போது சில பிரபுபாத அங்கே ஒரு பார்க் இருந்தது, டாம்கின் ஸ்கொயர் பார்க் அப்படின்னு சொல்லி ஒரு பார்க்கு. அந்த பார்க்கில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சில பிரபுபாதா போய் வெறுந்த பகவான் நாமத்தை பாடுறாரு. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, இந்த பகவான் நாமத்தை தான் பாடினார். பாடின போது அங்கே அப்போ நிறைய இளைஞர்கள்லாம் இருந்தாங்க, நிறைய பேர் வருவாங்க. அப்போ அவங்கெல்லாம் என்ன சுவாமிஜி வந்திருக்கார், அப்போ அவரை பற்றி கேட்பாங்க, இந்த சுவாமிஜி யார், இவர் எங்கேருந்து வந்திருக்கார், இவர் இந்தியாவிலேருந்து வந்திருக்கார், ஏதோ ஒரு செய்தி சொல்கிறதுக்காக நமக்கு இங்கே வந்திருக்கார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போய் உட்காருவாங்க. அப்போ உட்கார்ந்த போது அவங்களுக்கு இந்த பகவான் நாமத்தின் மேலே சுவை ஏற்படும், பகவான் நாமத்தை கேட்குறாங்க. பகவான் நாம இந்த வெறும் இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம், சில பிரபுபாதம் வந்து ஸ்டாண்டர்டாக, அதுவும் பிரபுபாதம் வந்து ரொம்ப எல்லாரையும் கவர்ச்சிகரமாக கவர்ற மாதிரி எல்லாம் பாடலை, எளிமையான ஆன்மீக குரலில் அவருடைய ஆன்மீக சிந்தனையில் பாடினதுனால அத்தனை பேரும் கவரப்பட்டாங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா
ராம ராமா ஹரே ஹரே, விருந்து பகவானுடைய நாமம் தான். விதவிதமாலாம் பிரபுபாதா பாடின பகவானுடைய நாமம் தான் வெறும் எளிமையா பாடினார். அப்போ அந்த பார்க்கில் பாடும்போது அத்தனை பேர் வந்து பகவான் நாமத்தை சேர்ந்து பாட ஆரம்பிச்சாங்க. பார்க்குக்கு வந்தவங்கெல்லாம் அத்தனை பேர் வந்து சேர்ந்து பாடி ஆடான பிரபுபாதா அவங்களை பாட ஊக்குவிக்கிறார், எல்லாரையும் ஆடுறதுக்கு ஊக்குவிக்கிறார். அப்போ எல்லாரும் சேர்ந்து பிரபுபாதா பாடுறாங்க நல்லா பகவான் நாம சங்கீர்த்தனம். இப்போ கூட நீங்கள் நிறைய நேரம் ரொம்ப நேரம் பகவான் நாம சங்கீர்த்தனம் கேட்டீங்க. வெறும் இந்த பகவானுடைய நாமம் தான், இதுக்கு யாருக்கும் மொழியோ அல்லது இதோ எல்லாம் தேவையில்லை. பகவான் நாமத்தை சொல்கிறதுக்கு என்ன தேவை? ஒன்றுமே, பகவான் ஹரி கிருஷ்ணா ராம அவ்வளோதான், யார்னாலும் சொல்லலாம். அதனால் அமெரிக்காவில் நியூயார்க்கில் 1966 65 பாடினப்போ போக கூட அத்தனை பேரும் பகவான் நாமத்தை பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அத்தனை பேரும் பகவான் நாமத்தை பாட ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பக்தியை பொறுத்த வரைக்கும், ஜெய் ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ண பலராம் கி ஜெய், இந்த பக்தியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இது யாருக்கும் புதுசாக சொல்லி கொடுக்க தேவையில்லை. இது முக்கியமாக நம்ம புரிந்து கொள்ளணும். இது சில பிரபுபாதை போய் புதுசாக, அதாவது ஒருத்தருக்கு புதுசாக இது சொல்லி கொடுக்கணும் தேவையில்லை. இந்த பக்திங்கிறது, பகவானுக்கு செய்யக்கூடிய இந்த பக்தி சேவைங்கிறது நமது இதயத்தில் எப்போதுமே உண்டு. ஆனால் இப்போ மயக்கத்தில் அது அப்படியே மூடி இருக்கு. இப்போ எப்படி சில நேரம் நெருப்பு புகையால் மூடி இருக்கும், சாம்பல்னால உள்ள மூடி இருக்கும், அப்போ அதை ஊதும் போது அந்த நெருப்பு வெளியே வந்துடும், ஊதும் போது அந்த நெருப்பு வெளியே வந்துடும். அதே போலத்தான் இந்த கிருஷ்ண பக்திங்கிறது, இந்த பகவானுக்கு செய்யக்கூடிய பக்தி தொண்டுங்கிறது நமது இதயத்துல எப்பவுமே இருக்கு, உள்ளே இருக்கு, டார்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பிரபுபாதா. அப்போ போய் சில பிரபுபாதா இந்த பகவான் நாமத்தை சொல்லி கொடுத்த உடனேயே எல்லாருக்கும் அந்த இதயத்துல உறங்கிக்கிட்டு இருந்த அந்த பக்திங்கிறது, அந்த கிருஷ்ண பக்திங்கிறது அப்படியே விழித்தெழ ஆரம்பிச்சிருச்சு. அதே போலதான் நமக்கும், நம்ம இது புதுசா ஒன்றும் செய்யலை, நம்ம இதயத்துல இந்த கிருஷ்ண பக்தி இருக்கு. இப்போ ஒருத்தர் அதை விழித்தில வைக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த பகவான் நாமத்தை கேட்கணும், பகவான் நாமத்தை உச்சாடனம் பண்ணணும், ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் இதைத்தான் செய்யணும். அதனால பிரபுபாதா அப்போ செஞ்ச போது அத்தனை பேரும், நிறைய பேர் வந்து பக்தர்கள் ஆனாங்க, அவ்வளோ பேர். அப்போ சில பிரபுபாதிட்ட வந்து பேசுவாங்க, சுவாமிஜி நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க அப்படின்னு, இல்லை நான் இந்தியாவிலேருந்து வரேன். அப்போ சுவாமிஜிட்ட வந்து நிறைய நேரம் பேசுவாங்க, நீங்கள் வேற எதாவது சொற்பொழிவெல்லாம் கொடுப்பீங்களா அப்படின்னு, ஆ தாராளமாக கொடுப்போமே. அப்போ நியூயார்க்கில் ஒரு சின்ன ஒரு கடை, ஒரு சின்ன வெறும் ஒரு 50-30 பேர் உட்காரக்கூடிய ஒரு கடை வந்து வாடகைக்கு எடுத்து அங்கே சில பிரபுபாத பகவத்கீதை சொற்பொழிவுகள் நடத்திட்டு இருந்தார். திங்கள் புதன் வெள்ளி மாலை 7 மணிக்கு, அப்போ 1966. அப்போ சில பிரபுபாத அந்த சொற்பொழிவு நடக்கும். அப்போ ஒரு சில பக்தர்கள்லாம் தொடர்ந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த பகவான் நாமத்தை கேட்கறவங்க எல்லாம், நீங்க சொற்பொழிவு எல்லாம் நடத்துவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவங்க என்ன சொன்னா, நீங்க அங்கே வரலாமே, அங்கே வந்து கிளாஸ் கேட்கலாமே, சில பிரபுபாத சுவாமிஜி அங்கே கிளாஸ் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ அவங்க எல்லாம் வருவாங்க. அப்போ வந்து கேள்வி கேட்பாங்க, நல்லா கேட்பாங்க. அப்போ பலவிதமான நிலையில இருக்கிறவங்க வர்றவங்கெல்லாம், யார் கிருஷ்ணனா யாருன்னு தெரியாது, பகவானா யாருன்னு தெரியாது, ஒழுக்கம்னா என்னன்னு தெரியாது, கலாச்சாரம்னா என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. அப்போ அவங்க எப்படி பகவான் நாமத்தை நல்லா எடுத்தாங்க? இன்னைக்கு உலகம் முழுமைக்கும் பக்தர்கள் இருக்காங்க, அத்தனை பேர் அத்தனை இடத்துல பக்தர்கள் இருக்காங்க. எப்படி பக்தர்கள் உருவானாங்க? ஏன்னா இந்த கிருஷ்ண பக்திங்கிறது ஒரு 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 சமூகத்தையோ அல்லது ஒரு நாட்டையோ சேர்ந்தது கிடையாது. இந்த பக்திங்கிறது எல்லோருடைய இதயத்துல இருக்கக்கூடியது, அதை விழித்தில வைக்கணும் அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. அதை தான் பிரபுபாதா பண்ணினார். மேலை நாடுகளுக்கு போய் அவங்களை இந்த பகவான் நாமத்தை சொல்ல சொல்லி, பிரபுபாதா வந்து ஆரம்பத்துல போனவுடனே அவங்களுக்கு பயங்கரமான தத்துவங்கள் எல்லாம் சொல்லி, பகவான் பத்தி சொல்லி அவங்கள புரிய வச்சு, அப்படி பக்தியை எடுத்து முதல்ல அவங்களை திணிக்கல. சில பிரபுபாதை எளிமையா அந்த பகவான் நாமத்தை சொல்ல சொன்னார், நாமத்தை. அப்புறம் இன்னொன்னு என்ன முக்கியமா கொடுத்தார் அப்படின்னா, பிரசாதத்தை கொடுத்தார், பகவான் நாமம் பிரசாதத்தை கொடுத்தார். அப்போ இந்த ரெண்டும் கொடுத்த உடனே அப்படியே பக்தர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க, பக்தர்கள் அப்படி வர ஆரம்பிச்சாங்க. அதனால இதுல இருந்து முக்கியமா நிறைய பேர் பிரபுபாதாவுடைய சீடர்கள் மற்றும் பக்தர்கள் எல்லோரும் இதைத்தான் நிறைய இடங்கள்ல மேற்கோள் காமிக்கிறாங்க. பிரபுபாதால எப்படி அப்படி செய்ய முடிஞ்சது அப்படின்னா, அவருக்கு பகவான் மேல, பகவான் நாமத்தின் மேல உள்ள நம்பிக்கை, பகவான் நாமத்தின் மேல உள்ள நம்பிக்கை. தஸ்மாத் சங்கீர்த்தனம் விஷ்ணு ஜெகன் மங்களம் அம்மஷாம், அதாவது மகதாமபி கௌரவ வித் ஐகாந்திக நிஷ்கிருதாம், அதாவது இந்த உலகத்துல மிகச்சிறந்த நல்ல மங்களகரமான காரியம் நீங்க பார்க்கணும், அது பகவான் நாம உச்சாடணும். தஸ்மாத் சங்கீர்த்தனம் விஷ்ணு ஜெகன் மங்களம் அம்மசாம்,
ஜெகன் மங்களம் ஹம்சாம. சுகதேவ கோஸ்வாமி சொல்றார், இருக்கிறதுலேயே மிக மங்களகரமான காரியம் எதுன்னா இந்த பகவான் நாம உச்சாரணம் தான். இது யுக தர்மம். கலேர் தோஷ நிதேராஜன் அஸ்திஹேக்கு மகா கீர்த்தனாத் ஏவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்க பரம்பஜேத். கீர்த்தனா இந்த பகவான் நாமத்தினால, பகவான் நாம உச்சாரணத்தினால ஒருவர் எல்லா விதமான குறைபாடுகளையும் நீக்க முடியும். அப்போ ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி அவ ஒரு பக்தர் என்ன செய்வார், எப்போதும் பகவான் நாமத்தை சொல்றதுல ரொம்ப கருத்தோட ரொம்ப கவனத்தோட இருப்பார். அப்போ நம்மளும் பக்தராக முயற்சி பண்றோம். நம்ம எல்லாரும் பக்தர்கள் தான். எல்லாம் பக்தர்களையே பல நிலைகள் உண்டு. ஆரம்ப நிலை பக்தர்கள், கொஞ்சம் முன்னேறிய பக்தர், அதுக்கு மேல கொஞ்சம் முன்னேறிய பக்தர், அதுக்கு மேல உள்ள பக்தர், அப்புறம் முதிர்ந்த பக்தர், அப்படி எல்லாம் பல நிலைகள் உண்டு. ஆனா எல்லா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலை, ஆனா எல்லாரும் பக்தர்கள் தான். எல்லாரும் பக்குவமடைய முயற்சி செய்யறோம். கண்டிப்பா எல்லா பக்தர்களும் ஒரு நேரத்துல நல்ல பக்குவமடைந்த நிலைக்கு வர முடியும். எப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு பகவான் நாமத்தை பத்தியும் பகவானை பத்தியும் கேட்கறதுக்கு ஆர்வம் கொள்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு பக்தியில முன்னேற்றம் கிடைக்கும். அப்ப ஆர்வம் இருக்கும்போது நம்ம பகவானை பத்தி கேட்க ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா கேட்கறதுக்கு எல்லாருக்கும் ஆர்வம் இருக்கு. ஏன்னா கேட்கறதுக்கோ படிக்கிறதுக்கோ ஏதாவது பாக்குறதுக்கோ பேசுறதுக்கோ எல்லாருக்கும் ஆர்வம் இருக்கு. ஆனா எந்த விஷயத்த கேட்கறாங்க, எந்த விஷயத்த பாக்குறாங்க, எந்த விஷயத்த படிக்கிறாங்கிறது தான் வித்தியாசம். ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஸ்ரோத்தவியாதீனி ராஜேந்திர நாம் சந்தி சஹசிரசஹ அபஷ்யதாம் ஆத்ம தத்துவம் கிரகேஷு கிரகமேதி நாம். கேட்கறதுக்கும் பாக்குறதுக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள் வெளியே இருக்கு. என்ன ஏகப்பட்ட விஷயங்கள் வெளியே இருக்கு. ஆனா ஒருத்தருக்கு பகவானை பத்தி கேட்கறதுக்கு ஆர்வம் வந்துருச்சுன்னா போதும், அவர் பக்தியில படிப்படியா முன்னேறி அவர் முதிர்ந்த பக்குவமடைந்த பக்தர்களா ஆகலாம். அப்போ அந்த ஆர்வத்தை எப்படி வளர்த்துக்கிறது, கொஞ்சமாவது அந்த ஆர்வத்தை வளர்த்துக்கணும். அந்த ஆர்வத்தை எப்படி வளர்த்துக்கிறது அப்படின்னா பக்தர்களுடைய சகவாசத்துல இருக்கும்போது அவருக்கு படிப்படியா அந்த ஆர்வத்தை வளர்த்துக்கொள்ளலாம். அதனால சில பிரபுபாத பல இடங்களில் ரூப கோஸ்வாமி கூட ஒரு இடத்துல சொல்லும் போது, கிருஷ்ண பக்தி ரசபாவிதா மதி கிரியதாம் எதி குதோபி லப்தே தத்ரலௌல்யம் அபி மூல்யமேக்கலம். அதாவது கிருஷ்ண பக்தி ரச பாவிதாமதி, இந்த கிருஷ்ண உணர்வு எப்படின்னா இது கிடைக்கும். ஆனா இது கிடைக்கிறதுக்கு ஒருத்தர் ஒரு விலையை கொடுக்கணும். அந்த விலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுதான் நமது ஆர்வம், ஈகர்னஸ். தத்ர லௌல்யம் அபி மூல்யம் ஏக்கலம் ஜென்ம கூட்டி சுக்ருத்தைன்னு லப்யதே. அதாவது தத்ரம் தத்ர லௌல்யம், அது அது சரி நம்ம கேட்கணும், பகவானை பத்தி கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கணும். அந்த ஆர்வம் இருந்தா போதும். இப்போ டிவிலையும் மற்ற விஷயத்திலையும் ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம கேட்குறாங்க, ஏகப்பட்ட விஷயங்கள் பார்க்குறாங்க, அதுலெல்லாம் நிறைய ஆர்வம் இருக்கிறதுனால பார்க்குறாங்க. ஆனால் பக்தராக இருக்கிறவர் எப்படி செய்யணும் அப்படின்னா பகவானை பற்றி கேட்கறதுல ஆர்வம் இருக்கணும். இல்ல யாராவது ஒருத்தருக்கு பகவானை பற்றி கேட்கறதுக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா அவர் கண்டிப்பாக பக்தியில் படிப்படியாக முன்னேற்ற அந்த ஆர்வத்தை வளர்த்துக்கணும். ஏன்னா பகவான் நாமத்தில் ஆர்வத்தில் பகவான் நாமத்தை கேட்கறதுல அந்த ஆர்வத்தை வளர்க்கும் போது கண்டிப்பாக அவர் தூய்மை அடைஞ்சிருவார். சென்வதாம் சுகதா கிருஷ்ணா, அவர் படிப்படியா தூய்மை அடைஞ்சிருவார். எப்படின்னா சில பிரபுபாத ஒரு சின்ன கதை சொல்றார். அவர் கதை பிரபுபாத சொல்லிட்டு இந்த கதை எல்லாரும் கவனமா கேளுங்க அப்படின்னு வேற சொல்லிட்டு பிரபுபாத சொல்றார் தன்னுடைய சீடர்களுக்கு. ஒரு தடவை விருந்தாவனத்துல என்ன நடக்குது அப்படின்னா ஒரு பெரிய சொற்பொழிவு நடக்குது. கிருஷ்ணரை பத்தி ஒரு ஒரு சொற்பொழிவாளர் ஒரு பக்தர் வர்ணிக்கிறார் விருந்தாவனத்துல. அப்போ கிருஷ்ணரை பத்தி வர்ணிக்கும் போது கிருஷ்ணருடைய அழகை பத்தி வர்ணிக்கிறார். அவ்வளவு அழகா இருப்பார். ஏற்கனவே நம்ம பார்த்தோம்னா வேணும் கொனந்தம் அரவிந்ததலாய தாட்சம் வருஹாவதாம் சமசிதாம் உத சுந்தராங்கம் கந்தர்ப்பு கோட்டிக்கமனிய விசேஷ சோபம். அதாவது கிருஷ்ணர் எப்படி இருப்பாருன்னா கிருஷ்ணருடைய அழகு யாருமே நிகரா வர முடியாது. அவ்வளவு அழகு கிருஷ்ணருடைய அழகு. அவர் மயில் பீலி வச்சிருப்பார். அவருடைய நிறம் கருணீல மேகம் போன்றது. அவருடைய சுந்தராங்கம் எப்படின்னா அவ்வளோ அழகு நிறைந்து ஆயிரம் கோடிக்கணக்கான மன்மதன்கள் கூட அவருடைய அழகுக்கு பக்கத்தில் வர முடியாது. அப்படி கிருஷ்ணரை பத்தி அவர் வர்ணிக்கிறார். ஆலோல சந்திர கலசத்வண்ட மாலம், அவர் நிறைய நகைகள் அதுல ஒரு சந்திரகா டாலர்லாம் போட்டிருப்பார். ஆலோல சந்திர கலச டாலர் போட்டிருப்பார். அது போக நிறைய நகைகள்லாம் போட்டு அப்படி எல்லாம் வர்ணிக்கிறார். அப்போ அந்த கூட்டத்துல ஒரு திருடன் இருக்கான், ஒரு திருடன் இருக்கான். அந்த திருடந்தெல்லாம் கேட்கிறார் கேட்கிறார் கேட்கிறார். எல்லாம் ஆரம்பத்துல இருந்து கேட்கிறார். கேட்கிற போது ஆஹா கிருஷ்ணர் அவ்வளோ நகை போட்டிருப்பாரா, இது முன்னாடியே தெரியாம போச்சு, அப்போ இந்த சொற்பொழிவு நம்ம ஃபுல்லா கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லா கேட்கிறாரு. கடைசி கிருஷ்ணர் எங்க இருப்பாருன்னு சொல்லிட மாட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கார். ஏன்னா அவர் கிருஷ்ணரை பத்தி வரைஞ்சுக்கிட்டே இருக்காரு, எங்க இருக்காருன்னு வந்து அவர் சொல்லலை. அப்போ வர்ணிக்கிறார், இவரும் ஆர்வமா கேட்கிறாரு கேட்கிறார், அந்த பையன் எங்க இருப்பான், அந்த பையன் எங்க இருப்பான் அப்படின்னு சொல்லி கடைசி ஒரு தடவை சொல்லிட்டு அவர் விருந்தாவன் காட்டுல இருப்பார்.
பிருந்தாவனத்துல அவர் காட்டுக்குள்ள அவரை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. அப்போ இவருக்கு ஆஹா, பிருந்தாவனத்துல காட்டுக்குள்ள இருப்பாரா, கண்டிப்பா அந்த கிருஷ்ணரை நம்ம பார்த்து எப்படியாவது அந்த நகையெல்லாம் எடுத்துடணும், அதுல ஒன்று ரெண்டு நகை கிடைச்சாலே போதுமே, இந்த வாழ்க்கை எங்கேயோ போயிருமே, நான் இப்படி கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லி அவருக்கு பிரபுபாத சொல்றாரு. அப்போ அவருக்கு ஆர்வம் பிறந்த சொற்பொழிவு முழுமையா கேட்டு அப்புறம் பிறகு இனிமே கிருஷ்ணரை தேடுறது தான் ஒரே வேலையா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நேரம் அடுத்த நாளே கிருஷ்ணர் தேடுறதுக்கு அந்த பிருந்தாவன் காட்டுக்கு போறார். காட்டுக்கு போய் தேடுறார் கிருஷ்ணா, நீ எங்க இருக்க, உன்னை தேடித்தான் நான் வந்திருக்கேன், இவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை தேடி எங்க இருக்கேன்னு சொல்லி அவர் மனமுருகி கிருஷ்ணரை தேடி 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 ஆர்வத்துல தேடுற போது உண்மையிலே கிருஷ்ணர் வந்துட்டார். அவர் முன்னாடி கிருஷ்ணர் வந்தார். அவர் எப்படி நினைச்சாரோ அதே மாதிரி கிருஷ்ணர் அதே அழகோட அவ்வளோ ஆபரணங்களோட கிருஷ்ணர் அவர் முன்னாடி வந்து நிற்கிறார். கிருஷ்ணரை பார்த்த உடனே அவருக்கு அவ்வளோ சந்தோஷம் அந்த திருடனுக்கு. ஆஹா, கண்டிப்பா இவர் தான் கிருஷ்ணர், கண்டிப்பா நான் நினைச்ச மாதிரி வந்தாச்சே அப்படின்னு சொல்லி அப்புறம் நீ நல்லா இருக்க, நீ அழகா இருக்க அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே புகழ் பாடுறார். ஏன்னா கொஞ்சம் எடுத்த உடனே போய் நகை எடுக்க முடியாதுல்ல. அப்போ நீ நல்லா இருக்க, நீ எவ்வளோ இருக்க, உன்னை பத்தி நிறைய சொன்னாங்க, எல்லாரும் உன்னை பத்தி தான் பேசுறாங்க, நீ எவ்வளோ நல்ல பையன் தெரியுமா அப்படின்னு சொல்லி பக்கத்துல வந்து அப்படியே பிடிக்கிறார். சரி நல்லா இருக்க, அப்போ இந்த இந்த நகையெல்லாம் யார் போட்டது உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இது அம்மா கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அப்போ இந்த நகை எல்லாமே அம்மா தாங்க, எனக்கு ஒன்று ரெண்டு கொடுங்க, ரெண்டு நகை மட்டும் கொடுங்க அப்படின்னு. ஆ அம்மா திட்டுவாங்க, கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லு. இல்லை ஒரு ரெண்டு நகையாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி. அப்படியா, இல்லை அம்மா திட்டுவாங்க, அப்போ அம்மாட்ட என்ன சொல்றது, அம்மா ரொம்ப திட்டுவாங்களே, நகை இல்லாமல் போனால் என்ன செய்யறது, இல்லை ஒன்று ரெண்டு நகையாவது கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இப்படியே கிருஷ்ணர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்க கடைசி கிருஷ்ணர் சரி நகை தானே வேணும், இந்தா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறப்ப அந்த திருடன் அதுக்குள்ளே தூய்மை அடைஞ்சிட்டார். அந்த திருடன் தூய்மை அடைஞ்சு ஆஹா கிருஷ்ணரை பார்த்ததுடைய அந்த பாக்கியத்தை பெற்றுறாரு. முழுமையாக அந்த திருடன் தூய்மை அடைஞ்சு அப்புறம் நகையெல்லாம் வேண்டாம், உன்னை பார்த்ததே போதும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். அப்போ பிரபுபாத சொல்றாரு, அந்த ஈகர்னஸ், அந்த ஆர்வம் ஒருத்தவரை எங்க கொண்டு போகுது. எவ்வளவு களங்கமான மனநிலை இருக்கும் போது கூட ஒருவரை கிருஷ்ணரை பார்க்கணும், கிருஷ்ணரை பத்தி கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம் இருந்தது அப்படின்னா, நம்ம கிருஷ்ணரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்வப்படலைனாலும் கிருஷ்ணரை பத்தி கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்வப்பட்டா போதும், பகவான் நாமத்தை சொல்லணும்னு சொல்லி ஆர்வப்பட்டா போதும், அல்ல பகவானை பத்தி சொல்லப்படும் போது அதை கேட்கணும்னு சொல்லி ஆர்வப்பட்டா போதும், கண்டிப்பா நம்ம தூய்மை அடைவோம். அப்படி தூய்மை அடையும் போது படிப்படியாக நம்மகிட்ட இருக்கக்கூடிய களங்கங்கள் எல்லாம் விலகி கண்டிப்பா நாம் தூய்மையான நிலைக்கு வர முடியும். சென்பதாம் சுகதா கிருஷ்ண புண்ணிய ஸ்ரவண கீர்த்தன. இதுக்கு சில பிரபுபாத விளக்கம் கொடுக்கும் போது பாகவதத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்படி ஒருத்தர் பகவானை பத்தி தொடர்ந்து கேட்டு படிப்படியா அந்த ஒரு சின்ன ஆர்வத்தை அதுக்காக இதுல சின்ன ஆர்வத்துல அவர் பகவானை பத்தி தொடர்ந்து கேட்டு வரும்போது அவர்கிட்ட இருக்கக்கூடிய களங்கங்கள் எல்லாம் போறது மட்டும் இல்லாம அவர்கிட்ட இருக்கக்கூடிய குறைபாடுகள் துன்பங்கள் எல்லாமே கூட விலகும். எல்லா மெட்டீரியல் மிசரிஸ் எல்லாமே இன்னைக்கு எல்லாரும் துன்பகரமான சூழ்நிலை சந்திக்கிறோம், கண்டிப்பா எல்லாருக்காக நம்ம வருத்தப்படணும், அந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம இருக்கோம். அப்போ ஒருத்தர் இந்த மாதிரி சூழ்நிலை நம்ம எதுவுமே செய்ய முடியாத நிலையில நம்ம இருக்கோம், நம்மளை காப்பாத்திக்கிட்டா போதும் அப்படிங்கிற நிலைமையில நம்ம இருக்கோம். அப்போ இந்த சூழ்நிலையில கண்டிப்பா பகவான்கிட்ட சரணடைஞ்சு பகவானுடைய நாமத்தை கேட்கறதுலையும் பகவானை பத்தி பாடுறதுலையும் பகவானை பத்தி படிக்கிறதுலையும் நம்ம நேரத்தை செலவிட்டு முதல்ல நம்ம டிப்ரெஸ் ஆகாம நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா பகவானுடைய நாமத்தை கேட்கும் போதும் பகவானை பத்தி படிக்கும் போதும் உண்மையிலே நமக்கு ஆர்வமும் உற்சாகமும் கிடைக்கும் ஒரு பக்தருக்கு. அதனால்தான் ஒரு பக்தர் எப்போதுமே தனக்கு எப்போதெல்லாம் நேரம் அவர் கடமையே செய்வார், தன்னுடைய கடமை இப்போ குடும்ப கடமைகள் இருக்கு எல்லாமே செய்வார். ஆனால் அதே சமயம் தனக்கு நேரம் கிடைக்கும் போது ஒரு குறிப்பிட்ட தடவை எப்படி சில பிரபுபாத சொன்ன மாதிரி ஒருவர் தினமும் 16 சுற்றுக்கள் பகவான் நாமத்தை சொல்லணுங்கிறத அந்த பக்தர் குறிப்பா இருப்பார். பகவான் நாமத்தை 16 சுற்றுக்கள் சொல்றதுல குறிப்பா இருப்பார். பிறகு பகவானை பத்தி படிக்கிறதுல பாகவதம் பகவத்கீதை எல்லாம் படிக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருப்பார். அப்போ இப்போ அது போக இப்போ எல்லாரும் வந்து வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கோம். அப்போ இந்த மாதிரி நேரங்களில் அவர் ஏற்கனவே காலையில் கூட பிரபு கிளாஸில் சொன்னாங்க, பக்தி காரியங்களை நம்ம அதிகப்படுத்திக்கணும், பகவானை பற்றி படிக்கிறதுல, பகவான் நாமத்தை சொல்றதுல, பாகவதம் படிக்கிறதுல, பகவத்கீதை படிக்கிறதுல, இந்த மாதிரி எல்லாம் நம்ம அதிகப்படிக்கணும். ஏன்னா நேரத்தை வந்து வீணாகவோ அல்ல
அல்லது நம்மளை விரக்தி அடையக்கூடிய வகையிலேயோ நம்ம செலவிட்டோம்னா பிறகு நம்ம விரக்தி அடைஞ்ச பிறகு திருப்பி மீள்றது திருப்பி திருப்பி டைம் ஆகும். அதனால புத்திசாலி பக்தர் என்ன செய்வார்னா, முதல்ல இருந்தே எப்போதெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போதெல்லாம் பகவானை பத்தி கேட்கறதுலையும் பகவானை பத்தி படிக்கிறதுலையும் ஆர்வத்தை செலுத்துவார். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பா நம்ம இந்த துன்பகரமான சூழ்நிலையில சூழ்நிலையை எளிமையா நம்ம தவிர்க்க முடியும். அதனால நமது மனநிலை இப்போ கண்டிப்பா பகவான் மேல உறுதியான நம்பிக்கை வைக்கணும். அந்த நம்பிக்கை வைக்கிறதுக்கு நம்ம பக்தர்கள் சத்சங்கத்துல இருந்து பகவானை பத்தி கேட்கணும். ஏன்னா பகவான் மேல நம்பிக்கை, பிரபுபாதா வந்து 9வது அத்தியாயத்துல ஒரு ஸ்லோகத்துல சொல்றார், நம்பிக்கைங்கிறது பக்தி வாழ்க்கையில அடிப்படையானது. நம்பிக்கைங்கிறது பக்தி வாழ்க்கையில அடிப்படையானது. அந்த நம்பிக்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா, பகவான் தான் எல்லாம், பகவானோட இச்சப்படி நடக்குது. நம்மளால என்ன, நம்ம ஒரு ரொம்ப சாதாரணமான ஜீவன், நம்ம கிட்ட பெரும் சக்தி எல்லாம் கிடைக்காது, நம்மகிட்ட இருக்கக்கூடிய எல்லாமே பகவான் கொடுத்ததுதான் அப்படிங்கிற எண்ணம். ஏற்கனவே பிரபு அடிக்கடி பாடுற மாதிரி ஒரு நம்ம பாட்டு நம்ம அடிக்கடி கேள்வி, பக்தி வினோத் தாக்கூர், 1880 இருந்தவர் பக்தி வினோத் தாக்கூர். அவர் மேஜிஸ்ட்ரேட்டா இருந்தவர். சில பிரபுபாதாவுடைய ஆன்மீக குரு பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர். பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூருடைய தந்தையார் நம்ம ஆச்சாரிய பரம்பரை வரக்கூடியவர். பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூருடைய தந்தையாரும் அவருடைய குருவோட குருவுமான பக்தி வினோத் தாக்கூர், அவர் ஒரு பாடல் எழுதுறார். அந்த பாட்டில் ஒரு பக்தருடைய மனநிலை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அருமையாக வர்ணிச்சிருக்கார். ஒரு பக்தருடைய மனநிலை என சாஸ்திரங்களுடைய சாராம்சத்தை அப்படியே எளிமையாக எடுத்து கொடுத்துருக்கார். அதாவது, துமி சர்வேஸ்வரேஸ்வர பிரஜேந்திர குமார துமார இச்சாயா விஸ்வ சுஜன சம்ஹாரா. அதாவது துமி சர்வேஸ்வர, பகவான் கிருஷ்ண பகவான்கிட்ட வேண்டார், நீங்க தான் எல்லா, துமி சர்வேஸ்வரேஸ்வரம் எல்லாத்துக்கும் ஈஸ்வரன் நீங்க, துமார இச்சாயா விஸ்வ சுஜன சம்ஹாரா, உன்னுடைய இச்சையினாலே தான் எல்லாமே படைக்கப்படுது எல்லாமே அழைக்கப்படுது. அவர் பாடுறார். அவர் தொடர்ந்து என்ன பாடுறாருன்னா, தவயிச்ச மாத்தோ பிரம்ம குறேன சுஜன, தவயிச்ச மாத்தோ விஷ்ணு குறேன பாலன. உங்களுடைய இச்சையினாலதான் பிரம்மதேவர் படைக்கிறார், உங்களுடைய இச்சையினாலதான் விஷ்ணு காக்கிறார். தவயிச்ச மாத்தோ விஷ்ணு குறேன பாலன், தவயிச்ச மாத்தே சிவோ குறேன சம்ஹார, தவயிச்ச மாத்தே மாய சுஜே காரகாரா அப்படின்றார். அப்போ உங்களுடைய இச்சையினாலதான் சிவபெருமான் அழிக்கிறார், உங்களுடைய இச்சையினாலதான் இந்த மாயை இந்த ஒரு பெரும் கோட்டையை உருவாக்கியிருக்கு. நம்ம எல்லாம் ஆண்டு அனுபவிக்கணும்னு சொல்லி நினைக்கிறதுனால தானே நம்ம இங்கே இருக்கோம். பகவான் கிட்ட இருந்தவங்க நம்ம எல்லாம் ஆண்டு அனுபவிக்கணும்னு சொன்னனாலதான் நம்ம இங்கே வந்திருக்கோம். அப்போ இது ஒரு பெரும் கோட்டை போல, இந்த கோட்டையில பகவான் சரி ஆண்டு அனுபவிக்கிறதுக்கு உண்டான எல்லா வாய்ப்பையும் இந்த மாயை மூலமா கொடுக்குற. அப்போ இந்த மாயை இந்த பெரும் கோட்டை துர்கா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, துர்கானா துர்க்னா என்ன கோட்டை, துர்கானா இந்த கோட்டை சுவர், பெரிய கோட்டை சுவருக்குள்ள நம்ம இருக்கோம். அதனால தவயிச்ச மாத்தா மாத்தே மாய சுஜே காரகாரம், பகவானோட இச்சையினாலதான் இது நடக்குது அப்படின்னு சொல்லி பாடுறாரு. அது போக, தவைச்ச மாத்தே ஜீவே ஜனம மரணம் சம்ருத்தி நிபாத்தே துக்க சுக்க சங்கதானம். தவைச்ச மாத்தே ஜீவர், இந்த ஜீவனுக்கு கிடைக்கக்கூடிய இன்பமும் துன்பமும் கூட பகவானுடைய இச்சையினாலேதான் ஏற்படுது. உங்களுடைய இச்சையினால தவைச்ச மாத்தே ஜீவே ஜனம மரணம் சம்ருத்தி நிபாத்தே துக்க சுக்க சங்கதானம், வரக்கூடிய இன்பமும் துன்பமும் எல்லாமே பகவானுடைய இச்சையினாலே நடக்குது அப்படின்னு சொல்ற. அப்போ அடுத்து பக்தி வினோத் தாக்கூர் என்ன பாடுறாரு, நிச்சயமாய பத்த ஜீவ ஆஷா பாஷை பிறே தப இச்ச பினா கிச்சு குறித்தேன்னு பாரு. அப்போ இதுக்கு இடையில இந்த ஜீவாத்மா என்ன நினைக்கிறார், இந்த ஜீவன் என்ன நினைக்கிறான்னா, ஆசைப்படுறாரு, ஆசைப்பட்டு நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு ஏகப்பட்ட துன்பங்களை வரவழைச்சுக்கிறேன். நிச்சயமாய பத்த ஜீவ ஆஷா பாஷை பிறே, ஆசா பாசத்தினால சுத்திக்கிட்டே இருக்கு இந்த ஜீவாத்மா ஆசா பா தவயிச்ச. ஆனா அந்த ஜீவாத்மாக்கு தெரியல, தவயிச்ச பினாக்கிச்சு குறித்தேன பாரு, உங்களுடைய அனுமதி இல்லாம உங்களுடைய ஆசை இல்லாம எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லி அவங்க இன்னும் புரிஞ்சுக்கல. அதுதான் நம்ம கஷ்டம், பகவானுடைய இச்சையினாலதான் எல்லாம் நடக்குது, உங்களுடைய இச்சையினாலதான் எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி இன்னும் புரிஞ்சுக்காதனாலதான் நிச்சயமாய பத்த ஜீவ ஆசா, ஏகப்பட்ட ஆசைகளை பட்டு ஏகப்பட்ட வேண்டாத செயல்களை பண்ணி 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 வெறுத்து போறாங்க, தெரியல. பிறகு, துமி தோ ராக்காக ஆர் பாலாக்க அமார துமாரா சரணவின ஆஷா நகி ஆரா. துமி தோ ராக்காக ஆர் பாலாக்க அமா, நீ தான் எல்லாத்தையும் காக்கக்கூடியவர், நீ தான் எல்லாரையும் பரிபாலிக்கக்கூடியவர். துமாரா சரணவின ஆஷா நகி ஆரா, உங்களுடைய பாத கமலங்களை தவிர எனக்கு வேற எந்த ஆசையும் கிடையாது, வேண்டாம் அப்படின்னு சொல்லி பாடுறார்.
நிஜபல சேஷ்டா பிரதி பரச சடியா துமார இச்சாய ஆச்சே நிர்பர குறியா. இப்போ நான் என்ன செய்திருக்கேன் அப்படின்னா, இப்போ இதெல்லாம் சொல்லிட்டு பக்தி வினோத் தாக்கர் நான் என்னுடைய சக்தியை முழுமையா நம்புறதை நான் இப்ப விட்டுட்டேன். நிஜபல என்னுடைய சக்தியை நான் நம்புறதை நான் விட்டுட்டேன். நிஜபல சேஷ்டா பிரதி பரச சடியா துமார இச்சாய ஆச்சே நிர்பர குறியா. நான் விட்டுட்டேன் என்னுடைய சக்தியை நம்புறது. நம்ம இவ்வளவு நாள் நம்பிட்டே இருந்தேன், ஆனா இப்ப விட்டுட்டேன். இப்போ உங்களை நம்புறேன், தயவு செய்து என்னை கைவிட்டுறாதீங்க. பக்தி வினோத தீன அகிஞ்சனா துமார இச்சாயத்தார் ஜீவன மரணம். என்னுடைய கர்வம் எல்லாமே இப்ப லெவல் ஆயிருச்சு. என்னுடைய நான் ஏகப்பட்ட கர்வம் உடையவனா இருந்தேன், ஆனா என்னுடைய பக்தி வினோத அதி தீன அகிஞ்சன என்னுடைய கர்வம் எல்லாம் போச்சு. நான் இவ்வளவு நாள் கர்வப்பட்டு நான் ஒன்றும் பண்ணல, என்னுடைய கர்வம் எல்லாம் போச்சு. பக்தி வினோத அதி தீன அகிஞ்ச துமாரா இச்சாயத்தார் ஜீவன மரணம். உன்னுடைய ஆசைப்படி என்னுடைய வாழ்வும் எல்லாமே உன்னுடைய ஆசைப்படி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பக்தி வினோத் தாக்கூர் பாடுறார். அப்போ இது ஒரு அருமையான பாடல், நம்ம வைஷ்ணவ பாடல்கள் புக்கிலேயே இருக்கு, நம்ம கிருஷ்ண பக்தி பாடல்கள் புக்கில் இருக்கு. பக்தி வினோத் தாக்கூர் எப்படி ஒரு பக்தருடைய மனநிலை இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படியே வர்ணிக்கிறார். அதாவது நம்ம ஆசைப்பட்டு நம்ம தான் செய்கிறோம் செய்கிறோம் செய்கிறோங்கிற எண்ணத்தை முதல்ல கைவிட்டு பகவானுடைய எண்ணத்தோட நம்ம பகவானுடைய எண்ணத்துக்கு நம்ம கீழ்படியணும். பகவான் தான் எல்லாம் செய்கிறார் அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம வளர்த்துக்கணும். அந்த மனநிலையில ஒருவர் உண்மையிலே நிம்மதியையும் சந்தோஷத்தையும் பார்க்க முடியும். துமித்தோ ராக்காக்க ஆர் பாலாக்க அமார் அப்படின்னா, நீங்க தான் எல்லாரையும் பாதுகாக்கிறவர், நீங்க தான் எல்லாரையும் பரிபாலிக்கிறவர். என்ன நடக்குதோ அது எல்லாமே உங்களுடைய இச்சைப்படி தான் நடக்குது. நான் என்னால என்ன செய்ய முடியும், நான் உங்ககிட்ட சரணடை தவிர வேற எதுவுமே எனக்கு வழி கிடையாது அப்படிங்கிறது தான் பக்தர்களுடைய மனநிலை. அதனால பக்தி வினோத் தாக்கூர் போன்ற ஆச்சாரியர்கள் பெரும் ஆச்சாரியர்கள் எல்லாம் இந்த வழியை சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால ஒரு பக்தராக இருக்கக்கூடியவர் எப்படியாவது இந்த பகவானை நம்பி இருக்கக்கூடிய இந்த மனநிலையை கண்டிப்பாக வளர்த்துக்கணும். அதுதான் நம்பிக்கை. அப்போ அந்த நம்பிக்கை எப்படி இருக்கணும், பகவானை எப்போதுமே நம்பி இருக்கக்கூடிய அந்த நிலை இருக்கணும். அது பக்தர்களுடைய சகவாசத்தில் படிப்படியாக நமக்கு வரும். பக்தருடைய சகவாசத்தில் பகவானை பற்றி எந்த அளவுக்கு கேட்குறோமோ, ஸ்ரீமதாம் சுகதா கிருஷ்ண பகவானை பற்றி எந்த அளவுக்கு கேட்குறோமோ அந்தளவுக்கு இந்த நம்பிக்கை நமக்கு படிப்படியாக கூடிக்கிட்டே இருக்கும். அதனால பக்தர்கள் இந்த 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 சூழ்நிலையில பகவானை பற்றி கேட்குறதும் பகவானை பற்றி படிக்கிறதும் தயவுசெய்து எல்லாரும் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நான் எல்லாரையும் தாழ்மையாக வேண்டி கேட்டுக்கிறேன். அந்த மாதிரி அதிகப்படுத்தும் போது கண்டிப்பாக நம்ம இருக்கக்கூடிய இந்த இக்கட்டான சூழ்நிலை நமக்கு தரக்கூடிய மன அழுத்தத்திலிருந்து கண்டிப்பாக நம்ம வெளியே வர முடியும். ஏன்னா ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கும், அதனால கண்டிப்பாக அதுலேருந்து நம்ம வெளியே வர முடியும். ஏன்னா இதுக்கு வேற வழி கிடையாது. பகவானை நம்புறது ஒன்று தான் வழி, பகவான்கிட்ட சரணடைகிறது ஒன்று தான் வழி. பகவான் தான் எல்லாரையும் பாதுகாக்கிறவர். அதனால் அந்த நம்பிக்கையில் எல்லாரும் பக்தி சேவையில் நம்ம ஈடுபடணும். ஹரே கிருஷ்ணா. பக்தர்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம்.